வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி பார்க்க போகிறதில்ல பட் அதை விட முக்கியமாக ஒரு சில ஏர்னிங் ஆப்ஸில் வந்து எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் அதில் என்ன அடைஞ்சி எனக்கு பேமெண்ட் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து ஒரு சில பேமெண்ட் ப்ரூஃபை வந்து பார்த்துட்டு இந்த ஆப்லேயும் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்களோட வேலெட்டில் ஆடாயிருக்கும் பட் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் நம்ம யூசர்ஸ் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ அது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியாக ரிப்ளை பண்ண முடியல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி கமெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிடுங்க உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு ஓகே நிறைய யூடியூப் சேனல் அல்லது வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங் ஆப்பை வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க எடுத்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்டை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மூலமாக நீங்கள் என்ன நினைப்பீங்க அதில் வந்து பேமெண்ட் வந்துட்டுருக்கு ஸோ நாமளும் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் பட் உங்களோட பேடிஎம் வாலெட்டுக்கோ அல்லது பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ வந்து பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் அதுலேயே மறுபடி மறுபடி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எதாவது ஒரு எரர் காமிச்சிட்டே இருக்கும் அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து கடைசியில் லாக் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி எனக்கும் வந்து நிறையா பிரச்சனைகள் வந்திருக்கு நிறைய ஆப்ஸில் ஸோ நானும் பேமெண்ட் வரும் வரும்னு வெயிட் பண்ணி கடைசியில் எனக்கு வந்து பேமெண்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ கடைசியில் அந்த ஆப்பை வந்து நான் யூஸ் பண்ணுறதே வந்து விட்டுட்டேன் அது மட்டும் இல்லாமல் அதில் பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லி நம்மளோட வீடியோஸ்லேயும் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி ஜாய் தான் இந்த மினி ஜாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்துச்சே இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை பட் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் இதில் கண்டிப்பாக பேமெண்ட் வராது அப்படின்னு நான் சொல்லலை எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஓகே இந்த மினிசேலில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணேன் நிறையா பேரை இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ண வச்சேன் இதில் வந்து டெய்லி லாக்இன் பண்ணிவிட்டு செக் இன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு டூ கே த்ரீ கேக்கு மேலே அமௌண்ட் வந்து வச்சுருப்பேன் அதில் ஸோ நிறையா பேரை ரெஃபர் பண்ணுறங்காட்டிக்கு அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இதில் வித்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு முந்நூறுரூவா வேணும் ஸோ உங்களுக்கு அந்த முந்நூறுவா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிலரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கணும் அப்புறம் கேஒய்சி வந்து பேடிஎம்மில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும் ஸோ அதை எல்லாமே வந்து நான் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன் அதே மாதிரி நம்ம தேர்ட்டி டேஸ் லாகின் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேஷன்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் பட் இருந்தாலுமே நான் பேமெண்ட் வந்து வித்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா என்ன ஆகுன்னா ட்ரை அகேன் ட்ரை அகேன் அப்படின்னு சொல்லி இருக்கோம் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் ஏஎம் மேலே வந்து பேமெண்ட் வந்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் பேமெண்ட் லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி எரர் சேர்த்து எனக்கு வந்துட்டே இருந்துச்சு நான் அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கும் வந்து அனுப்புனேன் இந்த மாதிரி எரர் வந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக்கும் வந்து அனுப்புனேன் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டே வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா இன்வால்டு ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ அதில் நான் என்ன இன்வால்டாக ஆக்டிவிட்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரில ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து நான் என்னோடய ஒர்க்கை வந்து பண்ணினேன் அகெயின் அதுலேயும் சேம் ப்ராப்ளம் தான் வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இனிமேல் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு எடுத்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல இது வரைக்கும் அதுலேருந்து எனக்கு ஒரு ரூபா கூட பேமெண்ட்டும் வந்து வந்ததில்லை பட் என்னோடய மினிஜாய் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நிறையா இருக்கும் டூ கே த்ரீ கே அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுலேருந்து நான் ஒரு பைசா கூட வித்ரா எடுத்ததே இல்லை ஸோ அதனால் வந்து நான் அதையும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இதில் சப்போஸ் உங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எனக்கு வந்து வரல அதனால தான் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா காலா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் இது ரீசண்டாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணோம் பட் இந்த அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா சேம் மினிஜாயோட ஹெச்எஸ்எல் காபி அப்படின்னே வந்து சொல்லலாம் அதில் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அதே தான் இதுலையும் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுலையும் சேம் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணலை சிக்ஸ் ஏஎம்க்கு வந்து பேமெண்ட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி சிக்ஸ் ஏஎம்மில் ட்ரை பண்ணி பார்த்தா பேமெண்ட் வரதில்ல ஸோ இதுலேயும் வந்து அதே தான் சேம் அப்ளிகேஷன் ஸோ இதையும் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்து உங்களுக்கு பேமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்டியூ பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பேமெண்ட் வரல அதனால் நான் வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏன் கரோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் இது பார்த்திங்கன்னா ரீசெல்லிங் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பேமெண்ட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ரெஃபர் பண்ணும்போதோ அல்லது பேமெண்ட்டு இது பண்ணும்போதோ அது என்ன ஆகுதுன்னா பெண்டிங்கில் போய் நின்றது ஸோ அந்த பெண்டிங்கில் நின்றுருக்கிற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து எக்ஸ்பெரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் இவங்க இருந்து நம்மளோட வேலட்டுக்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கே வந்து பத்து நாளுக்கு மேலே ஆயிரும் அப்போ என்னாகும் அந்த பெண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட் வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் ஸோ அது எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியாது ஸோ இவங்க வந்து வேணே பண்ணுறாங்களா அல்லது அவங்களுக்கு நிறையா ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக தெரியலை நான் அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணி பார்த்தேன் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து பேமெண்ட் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற ஆப்ஸ் மட்டும்தான் வேணும் அது மட்டும் தான் நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதனால் வந்து நானும் அதை வந்து ஒர்க் பண்ணுறதை வந்து விட்டுட்டேன் பட் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பேமெண்ட் எடுத்தேன் ஒரு முப்பது ரூபா தான் எடுத்திருப்பேன் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும் அதை விட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஏதோ ஒன்று பேமெண்ட் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக தான் இருக்கும் நீங்கள் வந்து பண்ணவே வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரெஸ்ரடாக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஏரியாலேயே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் அதுலேயும் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் பண்ணணும் ஒரு சிலரெலாம் வந்து ரொம்பவுமே ஃபேக்காக இருப்பாங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பண்ணவே வேண்டாம் வேறு யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அல்லது வேறு யாராச்சோ வந்து இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாபில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க யாராவது ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் அதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா யூஸ்டிஎன் இதுவும் ஒரு வெப்சைட் மாதிரி தான் ஸோ இதோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ இந்த அப்ளிகேஷன்லேயும் வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணல ஸோ இதுலேயும் வந்து பேமெண்ட் வந்து நான் எடுக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா கேட் டூ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணேன் பட் வந்து பேமெண்ட் வந்து எடுக்கல பேமெண்ட்டும் வந்து வரல ஸோ அதனால் வந்து நான் அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா டைப்பர்ஸ் இந்த கேப்ச்சா டைப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடி லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அந்த ஐடி லாக் ஆகுது அப்படின்னா உங்களோடய ஐபி அட்ரஸ் அதாவது உங்களோட ஃபோன்லேருந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஒய்ஃபிலேருந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க அல்லது உங்கள் லேப்பில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி டிவைஸ் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து லாக் ஆகும் ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஐடி லாக் ஆச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக பேமெண்ட் வந்து எடுக்க முடியாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வந்து என்னோட ஐடியில் லாக்இன் பண்ணங்காட்டிக்கு என்னோடய ஐடியும் வந்து லாக் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து நான் அதையும் வந்து ட்ரை பண்ணல ஓகே அடுத்தது யூசர்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகே நிறைய பேர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா எந்த ஒரு ஏர்னிங் ஆப் அல்லது எந்த ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம போட்டாலும் அதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்களா பேமெண்ட் எந்த மெத்தீரியலில் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்குற மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு அதுலேயே நைன்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரீட் பண்ணி பாருங்க என்ன அப்டேட் வந்திருந்தாலும் நான் அதில் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்பேன் சப்போஸ் அதில் அப்டேட் இல்லை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னாலும் எய்னிங் ஆப்ஸை பற்றி நம்ம யூடியூப் சேனலில் போடுறக்கு முன்னாடியே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டுருவேன் ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாவே போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா அப்டேட்டுமே வந்து கிடச்சிடும் அதே மீறி உங்களுக்கு ஏதோ ஒரு அப்டேட் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா பேசன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அல்லது எனக்கு ஒரு ஆப்சன்ஸ் வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க அல்லது எனக்கு ஒரு ஆட்ஸன்ஸ் யூடியூப் சேனலில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்சன்ஸை பற்றி தெரியாது அப்படின்னு நான் வந்து சொல்லலை ஆனால் நான் வந்து ப்ரொஃபஷ்னல் கிடையாது நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் வந்து ப்ரொஃபஷ்னலாக தான் பண்ண முடியும் ஸோ எனக்கே அது ஒரு ஆட்சன்ஸுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கூட நான் வந்து இவங்கள தான் காண்டாக்ட் பண்ணுவேன் அவங்க யார் அப்படின்னா டைஸ்டைக் ஐடி சொல்யூஷன் அப்படிங்கிறது இவங்கள ஏன் நான் கண்டெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா இவங்க வந்து சப்போர்ட் வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கம்மியான ரேட்டில் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால தான் நான் இவங்ககிட்ட போவேன் என்னோட ஆட்சன்ஸுக்கு உண்டான வெப்சைட்டே வந்து இவங்க தான் க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு கிட்ட அப்புறம் வந்து இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க நான் ஆட்சன்ஸுக்கு ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் ஸோ நிறையா கம்பெனிஸ்கிட்ட வந்து கொட்டேஷன் கேட்டேன் அவங்க கொடுத்த கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கேலிருந்து டொண்ட்டி கே வரைக்கும் அதாவது பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் கொட்டேஷன் வந்து கொடுத்தாங்க பட் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து என்னால் வந்து பண்ண முடியாது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்து பண்ணாங்க கூட அது ஓகே தான் பட் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நான் அதில் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் இவங்களை பற்றி கேள்விப்பட்டேன் இவங்ககிட்ட என்னோடய ஆட்சன்ஸ் வெப்சைட்டுக்குண்டான ஒரு கொட்டேஷன் கேட்டபோது இவங்க கொடுத்த கொட்டேஷன் அமௌண்ட் என்னென்னா ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஸோ அதுக்கப்புறமா நான் இவங்ககிட்டயே வந்து பண்ணினேன் இப்போ வந்து எனக்கு ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டாங்க என்னோடய வெப்சைட்டில் வந்து ஆட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இவங்கிட்ட பண்ண அமௌண்ட் என்ன அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட விட அதிகமான ஒர்க் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களை நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு ஆட்சன்ஸ் சப்போர்ட் அப்புறம் இந்த மாதிரி வெப்சைட்டு டொமைனு ஹோஸ்டிங் இந்த மாதிரி எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக இவங்களை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இவங்களோட வெப்சைட் அப்புறம் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன் டிஸ்பிளேலையும் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டில் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஓகே மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின்னு ஆன்சர் வந்து இது தான் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து ரீப்ளை பண்ணிவிட்டேன் இன்னும் வேறு ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அதுக்கு நான் ரீப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன் அதை தவிர வேறு ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய உண்மையான ஏர்னிங் ஆப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணாதுன்னு பண்ணிங்க உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கரை ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ